வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். அரசியல் சாணக்கிய பகுதியினூடாக குறிப்பாக நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் மொத்த விலை குறைந்திருக்கிறது. புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உருளைக்கிழங்கு, பருப்பு, சீனி, செத்தல் மிளகாய், வெங்காயம் போன்ற இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலை இன்றும் குறைந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பருப்பின் மொத்த விலை 430 முதல் 450 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் அரிசிகளான பொன்னி சம்பா, வெள்ளை பச்சை, சிவப்பு பச்சை போன்றவற்றின் மொத்த விலை 170 முதல் 190 ரூபாய் வரை உள்ளது. புறக்கோட்டை மொத்த விற்பனை கடைகளில் உற்பத்தி செய்யப்படும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை 160 மற்றும் 165 ரூபாவாக பதிவாகி இருக்கிறார்கள். இவைதான் இன்றைய நாளின் மொத்த விலையாக காணப்படுகிறது. அரிசியின் விலை சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதேபோன்று இன்னும் 2 பொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது. இலங்கையில் முட்டையின் விலை 3 மடங்காகி 62 ரூபாவாகவும், இறைச்சியின் விலை கிலோ 550 லிருந்து 1800 ஆகவும் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து முட்டை மற்றும் இறைச்சியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலையில் விலை அதிகரித்துள்ளமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு வழங்கியுள்ளதாகவும், அதாவது அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு கால்நடை தீவனத்தை இறக்குமதி செய்வதற்கான நிதி வசதிகள் இதுவரைக்கூடிய நாட்களில் வழங்கப்படவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மக்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி, இந்த எரிபொருள் விலையில் இன்றைய நாளில் மாற்றம் ஏற்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் கூறிப்பட்டிருந்தார். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருளின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக. ஆகவே நாளை அதிகாலை நாங்கள் விடிந்து நித்திரையால் எழும்புகின்ற பொழுது எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட செய்தியை நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்வோம். அது 100 ரூபாவால் அல்லது 200 ரூபாவால் குறைக்கப்பட மாட்டாது. 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் அல்லது 20 ரூபாவினால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறேன். இவை தவிர இணைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் விடைபெறுகிறேன். தொடர்ந்து மணிந்திருங்கள். நன்றி. வணக்கம்.